தமிழ்நாட்டுக்கும் சௌராஷ்டிராவுக்கும் தொடர்புகள் உள்ளது என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்ற முதல் ரயிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் சங்க உறுப்பினர்கள் இந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்கம திருவிழாவிற்கு புறப்பட்டு சென்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் ரவி சௌராஷ்டிரா தமிழ் சங்கம திருவிழாவின் பெருமைகளை எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சௌராஷ்டிரா மக்கள் வாழ்வதாகவும் தமிழ்நாட்டுக்கும் சௌராஷ்டிராவிற்கும் தொடர்புகள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சௌராஷ்டிரா மக்கள் தங்களது வேர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். Their ancient roots from where they had come and others, those who are new people, those who are also going, they also be able to see the places from which there are references in our books, in our ancient books, how we are related. This is a very good beginning. It is setting up a new tradition that shows who, what is Bharat and how Bharat has been as one family for several hundred thousand years ago.